ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட் ஜாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க ஸ்பெஷலாக ஜாக் ஃப்ரூட் ஜாம் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் எனக்கு ஸ்பெஷலாக நம்ம ஜாக் ஃப்ரூட் ஜாம் செஞ்சு காட்ட போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காட்டணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாக் ஃப்ரூட் ஜாம் பிரெட், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஜாக் ஃப்ரூட் ஜாம் செய்ய 20 ஜாக் ஃப்ரூட் பீசஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஜாக் ஃப்ரூட்டையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த சைஸ்க்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட் எல்லாத்தையுமே சேர்த்துடுறோம். ஜாமுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டிலே ஜாம் செய்கிறதுங்கிறதுனால உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். எனக்கு ஆவரேஜாக இருக்குது, அதனால நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம 20 நிமிஷம் மூடி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போவே கொஞ்சமாக திக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா மசித்து வேக வைக்கணும். நல்லா கண்டினியூஸாக ஜாக் ஃப்ரூட்லாம் சாஃப்டாகி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மசித்து வேக வச்சுட்டே இருக்கணும். நம்ம ஜாக் ஃப்ரூட் ஜாம் வீட்டிலே செய்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் செய்யலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக் ஃப்ரூட் ஒரு சூப்பர் டேஸ்டியான சீஸ்னல் ஃப்ரூட். கிடைக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாக் ஃப்ரூட்லாம் சூப்பராக மேஷ் ஆகிடுச்சு. அண்ட் நான் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் ஜூஸ் ஒரு குட்டியான ஒரு டேங்கி ட்விஸ்ட்டுக்காக. ஜாமுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும். பாருங்கள், பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஜாம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம சூப்பரான ஜாக் ஃப்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே ஈஸியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஹெல்தியான ஜாக் ஃப்ரூட் ஜாம் ரெடி. பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரூட் ஜாம். பிரெட்டுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கு சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணியும் தரலாம். சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாக் ஃப்ரூட் ஜாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குக்கிங் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.